எல்லாருக்கும் வணக்கம். இது இன்ஃபோலாட் சேனல். நான் உங்களில் ஒருவன் அழகுராஜ் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் ப்ராப்ளம். நாட்டு நாயாக இருக்கட்டும், இங்கிலீஷ் நாயாக இருக்கட்டும், எந்த நாயாக இருந்தாலும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ராஜபாளையத்தில் இது தவிர்க்க முடியாத ஒரு நோயாக இருந்துட்டு வருது. ஸோ அதற்கான மருந்துகளும் இந்த வீடியோவில், தோல் நோய் எப்படி வருது அதை பற்றியும், வந்தால் என்ன செய்யணும், வராமல் இருக்க என்ன செய்யணும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோல் நோய்கள் நம்ம நாய்களுக்கு முதல்ல எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு சாப்பாடை தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க, அது கறியாக இருக்கட்டும், இல்லை முட்டையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெஜிடேரியன் தயிர் சாதம் பால் சாதம் ஆகட்டும், இப்படியே சாப்பிட்டு ஒரு நாய்க்கு ஒரு உணவை மாற்றுறீங்க, அதால் ஒரு அலர்ஜி வருது, அந்த உணவு அந்த நாய்க்கு ஒத்துக்கல, அதனால் முட்டிலும் அந்த உணர்வை தவிர்க்கணும். அடுத்தது, தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருக்க உணவுலையே திடீர்னு ஒரு நாள் அந்த ஒரு சில உணவுகள் ஒத்துக்கலாம். நாய்க்கு எப்பவுமே எல்லா உணவும் ஒத்துக்கணும்னு இல்லை, சில நேரத்தில் சில உணவுகள் ஒத்துக்காம போகும். அப்படி ஒத்துக்காமல் போச்சுன்னா அந்த உணவை நீங்கள் உடனே தவிர்க்கணும். அடுத்தது, நாய்களுக்கு ஒத்துக்காத சிலது இருந்துச்சுன்னா அதை சேர்க்கவே கூடாது எப்பவுமே. உதாரணத்துக்கு புளிப்பு சேர்க்கக்கூடாது, முடி கொட்டும். அடுத்தது உப்பு சேர்க்கக்கூடாது அதிகமாக, காரம் சேர்க்கக்கூடாது. நாய்களுக்கு வந்து வெறும் அவிச்ச மஞ்சள் பொடி கலந்த ஒரு உணவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி விஷயம் உணவுலேருந்து வந்துச்சாலும் முதல்ல கண்டுபிடிக்கணும் தோல். அடுத்தது பார்த்திங்கன்னா, அது தங்கியிருக்க இடம் சுகாதாரமான இடமா இருக்கா அப்படின்ட்டு, க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணுற சில லிக்யூட்ஸ்லாம் இருக்குல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை எடுத்துகிட்டு போய் நாய்கள் இருக்க இடத்துல போட்டு க்ளீன் பண்ணவே கூடாது. அது அதுங்க தோளுங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. முதல் விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் எப்போவுமே செஞ்சிடவே கூடாது. நாய்களுக்கு அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும், அதுக்காகவே தனிப்பட்ட முறையில் விற்கிறாங்க, பெட் ஷாப்லலாம் இருக்குது, அதை வாங்கினது க்ளீன் பண்ணி இல்லை சார், நார்மல் தண்ணியை ஊற்றியே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நம்ம மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணுற க்ளீன் பண்ணுற அந்த லிக்யூட்ஸை யூஸ் பண்ணி அதனால் அதுக்கு ஸ்கின் அலர்ஜி வருதா பாருங்கள். அடுத்தது வந்து, அது கட்டியிருக்க இடம் ஒரு மண்ணில் ரொம்ப மண் சரியான க்ளீனான இடத்துல கட்டியிருந்தாலும் அதுங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடும். அடுத்தது, ஒரு சிமெண்ட் தரையிலேயே கட்டியிருந்தா கூட சில நேரத்தில் தோல் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. இப்படி எதனால் ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, நம்ம இருக்கிற இடத்துல பெரும்பான்மையான இடத்துல முறையான ஒரு கால்நடை மருத்துவர்கள் இல்லை. அதாவது கவர்மெண்ட்டில் இருக்காங்க, கவர்மெண்ட்டை தவிர்த்து வெளியில் பார்க்கணும் இல்லை எப்படின்னா, இங்கே முறையாக இல்லை, இருக்காங்க அதிகமாக இல்லை, அதை வந்து தேடி நம்ம பகுதியில் இருக்காங்கன்றது குறைவு தான். அடுத்து, அதை பார்த்து முறையான மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுங்கள். ஏன்னா ஏன் நாய ஒரு 3 மாதமாக அது ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அந்த தோல் நோயிலேருந்து 3 மாதமாக நம்ம காப்பாற்றுறது. நான் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையுமே பார்த்தேன். ஸோ அவங்க எல்லாருமே பண்ண ட்ரையல் அண்ட் எரர் அந்த மெத்தட், அதாவது நம்ம நாயை வச்சு அவங்க சோதிக்கிறாங்க, அதாவது சோதனைகள் ஈடுபடுறாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மருந்தை கொடுக்குறாங்க, அது சரியா இல்லையா, திரும்பி எடுத்துகிட்டு போகிற, திரும்பி ஒரு ஊசி போடுறாங்க, சரியா இல்லையா சார், அடுத்த வேறு மருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரியே ஒவ்வொன்றா பண்ணுறாங்க, சரியா இல்லைனா நாயை வந்து 4 நாள் அப்படியே குணமடியாக மோசமாக போகுது. நானும் பக்கத்தில் இருக்க எல்லா பெட் கிளினிக் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லா இடத்துக்கும் 3 மாதமாக போயிட்டு பணம் விரையும், அப்புறம் நான் ஒரு ஆள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காகவே கூட போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் இழந்ததுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன், கரெக்டான மருத்துவத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. பணம் போனால் கூட பரவாயில்ல, அது நம்ம கண்ணு முடி நம்ம வளர்க்குற ஆசையாக வளர்க்குற செல்ல பிராணியில் வந்து அது கஷ்டப்படுறத அவதிப்படுறத காயமாகி அது அதுவே சுரிஞ்சிட்டு 4 நாள் இருக்கிறத பார்க்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நான் ஒரு கரெக்டான பெரிய டாக்டர் எடுத்து போனால் அவங்க வந்து அந்த ஸ்கின்னில் எந்த காரணத்தாலும் அந்த ஸ்கின்னை எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான மருந்து கொடுத்தாங்க, உடனே சரியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன மருந்து, அது ஒரே ஒரு மாத்திரையில சரியாச்சு, அது என்ன மருந்துன்னு பின்னாடி பார்க்க போகிறோம், அதையும் பார்க்கலாம். ஒரு சில நாட்டு வைத்திய முறைகள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, எனக்கு என் நண்பர்களுக்கு பணம் கொடுத்த வைத்திய முறைகள் தான் இது. சில நான் இப்போ மனுஷங்களுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வைத்திய முறைகளும் எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சில வைத்தியம் எடுத்துக்கும், சிலது எடுத்துக்காது. அதே மாதிரி நாய்களுக்கும் ஒவ்வொரு நாய்களுக்கும் சிலது எடுத்துக்கும், சிலது எடுத்துக்காது. ஏன் நாய்க்கு எடுத்ததே உங்களுக்கு எடுத்துக்குமான்னு கேட்டால் எடுத்துக்காது, சிலருக்கு சிலருக்கு எடுத்துக்கும். எடுத்துக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க, எடுத்துக்கலாம், அடுத்த முறைக்கு போயிடுங்க. அதுக்காக எடுத்துட்டாங்க, என்னடா சொன்னேன் அந்த வந்த பஞ்சா ஒன்றுமே தெரியல, சும்மா ஏதாவது நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீ விட்டு ஏதாவது இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொல்லாதீங்க. பட் சிலது எடுத்துக்கும், சிலது எடுத்துக்காது. எடுத்துக்காதவங்களுக்கு அடுத்த முறை போங்க, எடுத்துக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கிறவங்களுக்கு பயனளிக்கிட்டு தான் இந்த வீடியோ. எல்லா நாயும் ஒரே மாதிரி தோல் கிடையாது, ஒரே மாதிரி இல்லை, ஒரே ராஜபாளையமாக இருந்தால் கூட சில ஒவ்வொருமே வேறுபடும், அதோட ஜெனெட்டிக்காக அதோட அப்பா அம்மா வழியில் வந்ததில் மாறுபடும். ஸோ எல்லாத்துக்கும் எடுத்துக்காது. சரி வாங்க வைத்திய முறைக்கு போகலாம். அடுத்து, 3 வைத்திய முறைகள் இயற்கையாக சொல்கிறேன், இதில் எது பயன்படுதோ அதை எடுத்துக்கோங்க, இந்த பயன்படாதவங்க விட்டுருங்க. இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது இயற்கை வைத்தியத்தில். ஏன்னா நம்ம இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை வச்சு தான் இதை பண்ணுறோம். ஸோ சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. சில கெமிக்கல் கண்டென்ட் வந்து ஆங்கில மருத்துவத்தில் போகும்போது சைடு எஃபெக்ட் இருக்கும் நிறையா இதில், இதில் ஆனால் இருக்காது. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா,
ஐவர்மெட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி நிறைய பேர் எடுத்துகிட்டு போனோடனே டாக்டர்ஸ் வந்து சொல்கிறதில்ல, நம்மளும் எதுவும் கேட்குறது, இதோட சைடு எஃபெக்ட் என்ன. அந்த ஊசி வந்து அடிக்கடி போகிறதால லிவர் ஃபால்ட் வரும். ஸோ ஒரு தடவை ரெண்டு தடவை போடும், நாலு டைமுக்கு மேலே போடும்போது நம்ம ஒவ்வொரு தடையும் எடுத்துகிட்டு போயிட்டு சோரி ஓகே ஃபஸ்ட்டு போட்டு வந்த ஊசி சரியாயிடுச்சு, திரும்ப அடுத்த தடவை வந்தப்போ அந்த ஊசி போட்டோம், இல்லை ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப எடுத்தப்போ அதே ஊசி போட்டோம், அதே மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிவர் ஃபால்ட் வரும். நம்மளுக்கு தெரியாது, நாலு இடத்துல நாய்க்கு நிறைய உபாதைகள் வந்து லிவர் ஃபால்ட் ஆகி நாய் இறக்கக்கூட வழி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பாதிப்புகள் தரும். ஸோ எந்த சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சிலர் சொல்லுவாங்க சிலர் சொல்லாமல் நம்மளே கேட்டுக்கணும், அப்போ அதை யூஸ் பண்ணணும். இந்த ஐவர்மெட்டின் மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் வந்து லிவர் ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக யூஸ் பண்ண அளவோடு இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஸோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. நாலு டைமும் தாண்டி போகும்போது நான் என் நாய்க்கு யூஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து போடக்கூடாது, கண் ஃபால்ட்டோ இல்லை லிவர் ஃபால்ட் இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண் தெரியாமல் போகும் தொடர்ந்து இதை போடும்போது. ஸோ நீங்கள் வந்து போடாதீங்க இதை அடிக்கடினு. அப்போ நான் ஒரு மூணு டைம் போல் அதை தவிர்த்துட்டேன். இயற்கை வைத்திய முறையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வைத்தியம் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது ஆற்று கொம்புட்டின்னு சொல்லுவாங்க, தர்பூசின சின்னது உங்கள் சைடில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, இது ஆற்றோடத்தில் நிறையா கிடைக்கும், அப்புறம் சில மணல் வெளியில் கிடைக்கும், சில வயலில் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஆற்று கொம்புட்டின்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த பேரில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க, அந்த கொம்புட்டி காயை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே வந்து எதிர்ப்பு சக்திகள் அந்த வந்து நோய் கிருமிகள் அழிக்கும் குணங்கள்லாம் உள்ளது கருளை வேப்பிலை. மஞ்சள், மஞ்சள்ங்கிறது கிருமி நாசினி. மஞ்சள்ங்கிறது கடையில் கலப்படமான கலந்த பவுடர் நான் சொல்லல, மஞ்சள் கிழங்குலேயே வந்து நம்ம பொங்கல் பானையெல்லாம் கட்டுவோம் பாருங்கள், அந்த மஞ்சள் கிழங்குலேயே நல்லா காய்ஞ்சது மிளகாத்தூள் இருக்கும் போதெல்லாம் நம்ம கலப்பமே மஞ்சள், அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க கிழங்கு நல்லா காய்ஞ்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுத்துக்கங்க, இது நாளையும் சேர்த்துங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒன்று வந்து மஞ்சள், ரெண்டு வந்து கல்லுப்பு, மூணு வந்து பார்த்திங்கன்னா நாலு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆற்று கொம்பிக்காய் இந்த நாளையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஃபுல்லாக நாய்க்கு தடையை விட்டுருங்க, தடையை விட்டுட்டு அதை அப்படியே ஒரு நாள் விட்டுருங்க ஃப்ரீயாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாளுக்கு வந்து அதை நாயை நல்லா குளிப்பாட்டி விட்டு இப்படி தொடர்ந்து செஞ்சுங்க. குறைஞ்சிச்சின்னா இந்த முறையை தொடர்ந்து பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது ஒரு முறை. ரெண்டாவது முறை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சோத்து கற்றாழை எடுத்துங்க. சோத்து கற்றாழை நம்ம வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது, பட் அது குளிர்ச்சியான பொருள் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணால் சளி பிடிக்கும். அதேமாதிரி தான் நாய்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு குளிப்பாட்டிடுங்க. சோத்து கற்றாழை எடுத்துக்கோங்க, அது கூட வேப்பிலை மஞ்சள் நல்லா கலந்து நல்லா மிக்சியில் அடித்து அதை நல்லா தடை விட்டு 20 நிமிஷம் விட்டு காய விட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க. இது ஒரு முறை, இது பயன்படுத்தினா இதை பயன்படுத்துங்க. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க வேப்பெண்ணெயில் மஞ்சளை குழச்சி நல்லா தடவலாம். வேப்பெண்ணெய் மஞ்சளை நல்லா குழச்சி தடவி விட்டுட்டு அடுத்த நாள் குளிப்பாட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியாயிடும். இந்த மூணு முறையில் ஏதாவது ஒன்று பயன்பட்டுருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்திங்க. இல்லைன்னா வந்து இங்கிலீஷ் மருத்துவ முறை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு டேப்லெட்டில் வந்து அந்த ஃபுல் நோயுமே சரியாச்சு, அந்த மருந்தையும் நான் சொல்கிறேன் என்ன மருந்துன்னு பாருங்கள், அதை பயன்படுத்துங்க. என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் என்ன மருந்துன்னு சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்கள். நான்காவது ஒரு இயற்கை வைத்திய முறை இருக்குது, இதை மிஸ் பண்ணிட்டேன், இது கூட பலனளிக்கக்கூடும், ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பை மீனின்னு சொல்லுவோம், நிறைய குப்பையிலலாம் இருக்கும், அதனால தான் இது பேர் குப்பை மீனி. குப்பை மீனின்னு சொல்கிற இந்த தழை எடுத்துகிட்டு வந்து நிறையா அதை நல்லா கசக்கி சாரை எடுத்து நாய்கள் மேலே நல்லா பூசி விட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து குளிக்க வச்சிங்கன்னா இதுவும் பலனளிக்கக்கூடும். இதுவும் ஒரு இயற்கை வைத்திய முறை. குப்பை மீனி தழை நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது தான் குப்பை மீனி. இதை பயன்படுத்தி இந்த சாரை பயன்படுத்தி நம்ம தோல் அரிப்பை சரி பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த ஒரு ஆங்கில மருந்தால் குணப்படுத்தின என்ன மருந்துன்னு சொல்ல போகிறேன். இது என்னோடய நாய்க்கு மட்டும் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஒரு மருந்து, இது எனக்கு முழுக்க முழுக்க பலனடிச்சது, ஒரே வாரத்திலே நாய் சரியாச்சு. இது உங்களுக்கும் பலனடிக்கும்னு இல்லை, நீங்கள் இந்த மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு இதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு கொடுங்க, கண்டிப்பாக பலனடிக்கும். 3 மாதங்களாக தொடர்ந்து நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், கை கொடுக்கவே இல்லை எந்த மருந்தும். நான் இன்னும் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி தோல் ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து வீணாக போச்சு. ஸோ இந்த மருந்து கொடுத்து ஆரம்பித்து ஒரே வாரத்துலேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரே மாதத்துலேயே ஃபுல்லாக க்யூர் ஆச்சு. அதுக்கப்புறம் முடி வளர்கிறதுக்கு ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி ஆச்சு, ஃபுல்லாக க்யூர் ஆகி ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அந்த இந்த ஒரே மருந்து தான். ஸோ மருந்துக்கு போகலாம் வாங்க. இது ஒரு டேப்லெட், ப்ரோவாக்டோன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட். நாய் வந்து 10-20 கேஜியில் இருந்துச்சுன்னா இந்த டேப்லெட் வந்து 1 டேப்லெட் 500 mg கொடுக்கணும். இந்த ஒரே டேப்லெட் அது சூவபிள், அதுவே மொன்று சாப்பிட்டுடும். ஸோ பிரச்சனை இல்லை, கொடுங்க. அடுத்து வந்து பெட்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு கொடுத்தாங்க. இந்த ஷாம்பு வந்து ஒரு 400 ரூபா வரும், அந்த ஒரே டேப்லெட் 1900 ரூபா வரும் அந்த ஒரு டேப்லெட். இந்த ஷாம்பு 400 ருபீஸ் வரும், 400 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பு கொடுத்தாங்க, அது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்கின் அலர்ஜி வந்து அந்த அலர்ஜி சரியாகிறதுக்கும் ப்ளஸ் அதுக்கு எதிர்ப்பு சக்தி வரதுக்கும் இம்னோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரப்பு கொடுத்தாங்க. அது வந்து காலையிலையும் நைட்டும் ஒரு டீஸ்பூன் கொடுக்க சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேப்லெட் வந்து செப்பெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட், 1.5 mg ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, டெய்லி 1 கொடுக்க சொன்னாங்க. இதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரே வீக்லேயே நாய் வந்து
அந்த காயம்லாம் சரியாகி அந்த நாய் வந்து அந்த புண்ணுலாம் வந்து சரியாகி ஓவரால் டாக் ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 மந்தில் அந்த ஸ்கின்ல முடியெலாம் வளர ஆரம்பிச்சு பியூராக க்யூர் ஆகிடுச்சு. இந்த இது தான் நான் கொடுத்தேன். இது என்னோடய நாய்க்கு முழுக்க முழுக்க செட் ஆச்சு கொடுத்தேன். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இதை டாக்டர் காமி கொடுக்கலாமான்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1900 ப்ளஸ் 400 ப்ளஸ் இது ஒரு 150 ப்ளஸ் இது ஒரு 120 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 700 கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆகும். 3000ல் டாக் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. இந்த மருந்தானது 2 மாதத்துக்கு கீழே உள்ள பப்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கேஜிக்கு கீழே உள்ள பப்பிக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இது வந்து கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 500 mg 1000 mg எம்ஜிஸ் இருக்குது. எந்தெந்த கிலோவுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்காக கொடுத்தாலும் 3 மந்த் வரைக்கும் அந்த டிக் அந்த உண்ணி மற்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலுமே க்யூர் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இன வழியிலே வருது. நாய்களுக்கு இன வழியிலே வருது. நிறைய பேர் சொல்லாமல் கொடுத்துருவாங்க, அப்பா வழியில் அம்மா வழியில் இருந்து அந்த இன வழியில் வந்து தொடர்ந்து நாய்களுக்கு வரும். இது சரியாகாது, சில டைம் சரி பண்ணணும்னு திரும்பி வரும், இன வழியிலே இருந்துச்சுன்னா தொடர்ந்து வரும். இதையும் கிளியர் பண்ணிக்கலாம். பட் இன வழியிலே வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்தால் இன்பிரீடிங் சொல்லுவாங்க, ஒரே இன வழியில் பண்ணுறது. ஸோ இந்த வழியில் பண்ணுறதாலையும் சில குறைபாடுகள் வருது. லெக் பெண்டு, இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வளர்ச்சி குறைவு, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அந்த மாதிரியும் வந்து வரலாம். ஒரிஜினல் நாய் எப்படி நம்ம பார்த்து வாங்க, நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், கார்டில் கொடுக்குறேன்.